பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையில் இன்று வெளியானது வலிமை திரைப்படம். அஜித் நடிப்பில் போனி கபூர் தயாரிக்கும் திரைப்படம்தான் வலிமை. இந்த திரைப்படத்தை எச் வினோத் இயக்கியுள்ளார். இந்த திரைப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். இந்த படத்திற்கு மிகுந்த எதிர்பார்ப்புகள் கிளம்பியுள்ள நிலையில் இன்று அஜித்தின் வலிமை திரைப்படம் வெளியாகி அவரது ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஆழ்ந்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 2 வருடங்கள் காத்திருந்த ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய வரவேற்பாக கிடைத்தது. அஜித்தின் வலிமை திரைப்படத்தை அஜித் ரசிகர்கள் மட்டுமின்றி விஜய் ரசிகர்கள் பலரும் திரையரங்கில் முதல் காட்சியை கண்டு ரசித்து வருகிறார்கள். அஜித் ரசிகர்கள் அதிகாலை முதலே அஜித்தின் கட்அவுட்டுக்கு பாலாபிஷேகம், பட்டாசு வெடித்தல் போன்றவற்றை செய்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கோவை காந்திபுரம் பகுதியில் வலிமை திரைப்படம் வெளியான திரையரங்கின் முன்பு பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் காவல்துறையினர் பெட்ரோல் குண்டு வீசியவர்கள் யார் என்று குறித்தாரணை நடத்தி வருகிறார்கள் காவல்துறையினர். வலிமை திரைப்படத்திற்கு எதிராக ஏன் இந்த மாதிரியான ஒரு செயல் என்பது ரசிகர்கள் மத்தியில் ஆழ்ந்துள்ளது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கழித்து அஜித்தின் வலிமை திரைப்படம் வெளியாகியுள்ள நிலையில் இதுபோல செயல்கள் ரசிகர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.